ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்கென்று கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக வேண்டுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:25-26 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வினாடி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தத்தின் ஊற்றுக்கண்ணாகிய எங்கள் நல்ல பிதாவே, தரமையான மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட உம்முடைய வசனத்தின் வாயிலாக நீர் எங்களோடு கூட இடைவிட்டு எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஊன்ற கட்டுகிறபடி நாளை உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களின் ஆழங்களையும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள என் ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருந்தோம்னா, போன வாரம் என்ன சொன்னேன், நான் நல்ல அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே நம்ம யாராவது வந்து தட்டி எழுப்புனா எப்படி இருக்கும்? கோபம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கோபம் வருமா வராதா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, டக்குன்னு வாயை திறந்து சொல்லுங்க. கோபம் வருமா வராதா? வரும். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் இப்ப கோபம் வருகிறீங்க? கோபம் எல்லாம் போயிருச்சுங்கிறீங்க, இப்ப திருப்பி கோபம் வருதுங்கிறீங்க? ஸ்தோத்திரம். அதாவது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன இயேசு நமது ஆண்டவர், ஆபத்து காலத்திலே கடலிலே அலைகள் ஆள் உயரத்திற்கு எழும்பி படகை புரட்டி தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் எழுந்திருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அமைதியாக தலையணைய வச்சு நல்ல தூங்கிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி எல்லாரும் கூக்குரல் இட்டா கோபிச்சுக்கிறார். என்னன்னு சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, நான் சொன்ன சுற்றுவீங்களா? உங்களை பார்த்து ஏதோ ஒரு சூழ்நிலையில அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? இருக்கட்டும் இருக்கட்டும், காத்து கொஞ்சம் அடங்கட்டும், அலையெல்லாம் நிக்கட்டும், கப்பல் இருந்து பேசாம படவில் இருந்து இறங்கி அடுத்த கப்பலுக்கு போயிடலாம். இந்த ஆளு என்னைய அற்ப விசுவாசின்னு சொல்றானே அப்படின்னு கோச்சுக்கணும். அப்படித்தானே? நிஜமா இல்லையா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆக கர்த்தர் இந்த வார்த்தைகளை அற்ப விசுவாசிகளே என்று கடிந்து கொண்டது தன்னை நித்திரையிலிருந்து எழுப்பினார் என்பதற்காக அல்ல,
காற்றும் கடலும் அப்படியா இறைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே படகு கடலிலே அமிழ்ந்து விடக்கூடிய ஆபத்து நேரத்திலே தன்னுடைய சீசர்கள் தன்னை எழுப்பினார்கள் என்ற கோபம் அவருக்கு இல்லை. மாறாக அற்ப விசுவாசிகளே என்று அவர் கடிந்து கொண்ட காரணம், ஆபத்தை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் அல்லவா? இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? உங்களை ஏமாற்றி வஞ்சித்து உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்ட ஆளுமையை, அதிகாரத்தை, வல்லமையை மானுடனாக நான் வந்து அவனிடத்திலிருந்து அதை பறித்து இப்போது என்னிடத்திலே வைத்திருக்கிறேன். அப்படி அதிகாரம் உள்ள நான் இன்று உங்களோடு கூட சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு வருகின்ற வரையிலும் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, ஒரு வல்லமை உங்களோடு கூட இருக்கும் பொழுது, ஒரு அதிகாரம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? விசுவாசத்தோடு அந்த காற்றை அதட்டி இருப்பீர்களானால், அந்த காற்றையும் புயலையும் கடிந்து கொண்டிருப்பீர்களானால் அது அடங்கி இருக்குமே என்று சொல்லித்தான் தேவன் அவர்களை அற்ப விசுவாசிகளே என்று கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்களா இல்லைங்களா? இதைத்தான் கடந்த வாரத்திலே உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுத்தேன். சரி, இரண்டாவதாக அதிகாரத்தை, அதாவது பிசாசு மனிதனிடத்திலிருந்து வஞ்சகமாக பறித்து கொண்ட அதிகாரத்தை அதே மானிட உருவிலே வந்த குமாரனாகிய தேவன் அவனை ஜெயித்து அந்த அதிகாரத்தை பிடுங்கி தனக்குத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். வைத்துக் கொண்ட அந்த அதிகாரத்தை தன்னை விசுவாசிக்க கூடிய விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆதாமுக்கு கொடுத்த இண்டிவிஜுவல் அதிகாரத்தை போல, ஆளுமையை போல அல்லாமல் இப்போது அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன், ஜாயிண்ட் அக்கவுண்ட். அல்லேலூயா. இப்ப ஜாயிண்ட் அக்கவுண்ட், ஏசாமி கிட்ட, ஏசப்பா கிட்ட அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் விசுவாசிகளிடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது, ஜாயிண்ட் அக்கவுண்ட். அடுத்ததாக எங்க இருக்குது? இயேசு யாரோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறார்? விசுவாசிகள் இயேசுவோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு யாரோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறார்? சபையோடு கூட. சபையினுடைய சிரசு யார்? கிறிஸ்து. ஆக கிறிஸ்து சபையோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறார். சபை விசுவாசிகள் கிறிஸ்துவோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த அதிகாரத்தை யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இண்டிவிஜுவலான பவர் இருந்ததுன்னா என்ன பண்ணும்? தோட்டத்துல உலாவிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படிங்க? இப்ப தோட்டம் இல்ல, ரோட்ல உலாவிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிசாசு என்ன பண்ணுவா? வஞ்சகமா வந்து அழகான வார்த்தைகளை பேசி மயக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை ஒருவேளை பறித்துக் கொள்ள முயற்சிக்கலாம். ஆனா இப்ப அதிகாரம் ஒரே கையெழுத்துல ஜெயிக்கிறது செல்லுபடி ஆகிறதா இருந்தா பரவாயில்ல. இப்ப ஆண்டவர் கையெழுத்து போடணும். நம் அதிகாரம் பறிக்கப்பட வேண்டும் என்றால் ஏசப்பாவும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும், சபை கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கையெழுத்து போட்டு கொடுப்பாரா? ஏசப்பா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நம்மை ஏமாற்றலாம், நம்மை வஞ்சிக்கலாம், ஆண்டவரை வஞ்சிக்க முடியுமா? முடியாது. ஆகவே பொல்லாத இப்படிப்பட்ட, அதனாலதான் கிறிஸ்து சபை விசுவாசி இந்த மூன்றும்
பிணைக்கப்பட்ட முப்புரி நூலாக இருக்கிறது. இந்த நூலை யாரால் பிசாசுனால என்ன பண்ண முடியாது? அக்க முடியாது, வெட்ட முடியாது, பிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அது கிறிஸ்துவோடு கூட, சபையோடு கூட, கிறிஸ்துவின் சபையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற இணைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பொல்லாத வல்லமைக்கு, அப்படிப்பட்ட பொல்லாத வல்லமைகளுக்கு நீ என்ன பார்க்காத, நீ எதிர்த்து நில், என்னுடைய வல்லமையை கொண்டு நீ எதிர்த்து நில் என்பதுதான் தேவனுடைய தெளிவான உபதேசமாயிருக்கிறது. புரியுதுங்களா? ஏன் கடிந்து கொண்டாருன்னு சொல்லி. சரி, இப்போ பிசாசுக்கு வந்து நம்மை வீழ்த்துவதற்கோ நம்மை ஜெயிப்பதற்கோ அவனுக்கு எந்த அதிகாரமோ வல்லமையோ இப்போது இல்லை. இப்ப அதெல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ஆதாம் கொடுத்த அந்த வல்லமை அதிகாரத்தை, ஆதாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆளுமையின் அதிகாரத்தை பிசாசு தந்திரமாக வஞ்சகமாக அவனிடத்திலிருந்து வாங்கி வைத்து இந்த உலகத்தின் அதிபதி என்று ஏமாற்றிக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்து அவனிடத்திலிருந்து அதை பிடுங்கி இப்போது நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே வல்லமையும் அதிகாரமும் அவனிடத்தில் இல்லை உங்களையும் என்னையும் ஏமாற்றுவதற்கு. மாறாக அவனிடத்தில் என்ன இருக்கிறது? அவன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, வஞ்சகம், தந்திரம், சூழ்ச்சி என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி தான் அவன்கிட்ட இருக்கு. சொல்லுங்க, வெறும் துப்பாக்கியை கொண்டு சுட முடியுமா? முடியாது. அப்ப என்ன இருக்கணும் அதுல? புல்லட் இருக்கணும். அதுல என்ன இருக்கணும்? புல்லட் அவனுக்கு கொடுக்கப்படல. அவங்க கிட்ட வெறும் வெத்து துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நான் சுட்டுருவேன் 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 சுட்டுருவேங்கிறான். ஆனா அவனால சுட முடியாது. அவன் சுடுறதுக்கு தேவையானது என்ன இருக்குது? புல்லட் வேணும். அந்த புல்லட் எங்க இருக்குது? இல்லைங்க. அந்த புல்லட் யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்குது. நம்ம அந்த புல்லட்ட கொடுத்தாதான் அதை வாங்கி போடுறான். அந்த தோட்டாக்களை நாம தான் விசாசுக்கு கொடுக்கிறோம். வெத்து துப்பாக்கியோட வச்சுக்கிட்டு இருக்கிற, நின்றுகிட்டு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கிறவனே, ஏண்டா நீ பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கிறன்னு சொல்லி நம்மதான் தோட்டாவை கொடுத்து என்னை சுட்டுருன்னு சொல்றோம். எப்படி என்னென்ன குண்டு தோட்டாவெல்லாம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க? நம்ம ஜென்ம சுபாவம் ஆகிய கோபம், ஆத்திரம், மன்னிக்க முடியாதது, மறக்க முடியாதது, வைராக்கியம், குற்றம் சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்லது, தான தர்மம் செய்யாதது, எரிச்சல், சண்டை, சுயநீதி, பிரிவினை, தான் தான் புத்தி சொல்லுவேன், நான் பத்து பேருக்கு புத்தி சொல்லுவேன், நீ பத்து, நீ ஒன்னும் சொல்லக்கூடாது, நான் கேட்க மாட்டேன். இப்படி எல்லாம் இருக்கிற புல்லட்டுகளை வச்சு அந்த புல்லட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. அந்த புல்லட் அவங்க கிட்ட போயிருச்சு. நம்ம அந்த புல்லட்டை வச்சு அவங்க எல்லாம் துப்பாக்கி ரெடியா இருக்குத போட்டுன்னு போட்டுருவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இதுதான் போன வார செய்தியினுடைய தொடர்ச்சி. இது அதை இப்ப இன்று நிறைவு செய்ய போகிறேன். அதனால வசனத்தை காண்பித்து கொடுக்க போகிறேன். இங்கே ஒரு முக்கியமான வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டதான ஒரு முக்கியமான பதிவை உங்களுக்கு இப்போ நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7:18, 19, 20, 21 வசனங்களை வாசிக்க கேட்போம். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஐயா, இங்க கவனமா கேளுங்க. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஒன்று. இரண்டாவது, ஆதலால்
நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். பவுல் என்கிறதான பரிசுத்தவான் கொடுக்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தை காண்பீரேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, யாரெல்லாம் நான் உத்தமன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் நான் பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, கர்த்தருக்கு முன்பாக நான் நீதிமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்று காண்பித்துக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், ஐயா நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். யாராவது நன்மை செய்ய விரும்பாதவங்க இருக்கீங்களா? இங்க சொல்லுங்க. எல்லாரும் நன்மை செய்யவே விரும்புகிறோம். ஆனால் நன்மை செய்வதோ நம்மிடத்தில் இல்லையா? இதுதான் உண்மை. பவுல் என்ற பரிசுத்தவான் கொடுக்கிற வாக்கு மூலம், இது ஒப்புதல் வாக்கு மூலம். ஆனால் நம்மிடத்தில் அந்த தைரியம் இருக்கிறதா? என்னிடத்தில் நன்மை செய்வது இல்லை என்று நம்மளால் ஒத்துக்கொள்ள முடிகிறதா? இல்லையே, நான் நல்லவன் என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் நீதிமான் என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், நான் நன்மை செய்கிறதா விரும்புகிறேன், ஐயோ என் சகோதரனுக்கு நான் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், என் சகோதரிக்கு நான் இதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என் பெற்றோருக்கு நான் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், என் பெற்றோர் என் உற்றாருக்கு இதை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என் விசுவாசிக்கு கூட நான் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், குறைச்சல் உள்ளவர்களை விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாமே நான் நினைக்கிறேயா? எல்லாமே நான் நினைக்கிறேன். என் சத்துருவையும் நான் சிநேகிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு பொல்லாப்பு செய்தவர்களையும் நான் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனா இவை ஒன்றுமே செயல் என்னால் செய்ய முடியலையா? இவை ஒன்றுமே என்னால் செய்ய முடியல. ஏன்? நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஐயா நான் விரும்பப்படுகிறேன், இவைகள் எல்லாம் நான் இவனுக்கு செய்ய வேண்டும், இவனை நேசிக்க வேண்டும், இவனுக்கு அது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் என் விருப்பத்திற்கு மாறாக நான் தீமையையே செய்கிறேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால், நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப என் அன்பான சகோதரனே, சகோதரியே, பவுல் சொல்லுகிறாரே, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆக நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில், ஆனா அதை செய்யாம நான் தீமையை செய்யறேன்னா, அப்ப என்னிடத்துல என்ன இருக்குது? பாவம் எனக்குள்ள இருக்கிறது. பாவத்துக்கு மரித்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்திருக்கிறேன். ஆனால் மெய்யாக நான் மரிக்கவில்லை, நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறேன். ஆனால் மெய்யாக நான் பிழைத்திருக்கவில்லை. என்னை ஆளுகை செய்கிற பாவம், என்னை ஆளுகை செய்கிற சுயம், என்னை ஆளுகை செய்கிற சுயநீதி, என்னை ஆளுகை செய்கிற பெருமை, என்னை ஆளுகை செய்கிற மேன்மை, மேட்டிமை, இவை எல்லாமே என்னை தீமை செய்யவே தூண்டுகிறது. அப்ப எனக்குள்ள என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். அல்லேலூயா. நானும் அதனாலதான், நான் ஒரு பாவி, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பாட்டே வந்துச்சு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் நான் அறிக்கை செய்யும் போது, நான் பாவி என்றுதான் நான் அறிக்கை செய்கிறேன். நான் நல்லவன் என்று ஒரு நாளும் நான் அறிக்கை செய்ததில்லை. அல்லேலூயா,
சரி. ஆக பவுல் என்கிற இந்த பரிசுத்தவான் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒப்புதல் வாக்குமூலத்தை உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒத்துக்கொள்ளுகிறோமா? யோசிப்பார்கள். மாமியார நேசிக்கணும்னு தான் நினைக்கிறோம், ஆனா நேசிக்க முடியலையே. காரணம், அது பண்ற சேட்டை குஞ்சையாவா இருக்குது. எதையாவது ஒன்று சொல்லிடுறோம் இல்ல, மருமகளை நேசிக்கணும்னு தான் ஐயா நினைக்கிறோம், ஆனா நேசிக்க முடியலையே. ஏன் அது பண்ற சேட்டையும் கொஞ்சமாவா இருக்குது? இப்படிதானே? சரி, எல்லாத்த தாண்டி நானும் என் புருஷன் கூட சண்டையே போடக்கூடாதுன்னு ஐயா நினைக்கிறேன், சண்டையே போடக்கூடாது வைராக்கியமா நினைக்கிறேன். ஆனா வீட்டுக்கு போனோம்னா முதல்ல யுத்த களத்துல இறங்குறது நீயா நானா நல்லா பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். ஏன் மனைவியை கடிந்து கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? எப்படி நீங்க ஒரு சபதம், இனிமேல் என் மனைவியை நான் கடிந்து கூட பேச மாட்டேன், எல்லாம் எப்போதுமே சிரித்துக்கொண்டே பேசுவேன், இப்படியே தான் நான் பேசுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு போன உடனே முடியலையே. ஏன் நமக்குள்ளே வாசம் செய்கிற நம்முடைய பாவம், ஆக எப்ப நம்மளை ஆமா நம்ம தான் பாவி என்று நாம் ஒத்துக்கொள்ளுகிறோமோ அன்னைக்குதான் இதுல இருந்து நம்ம வெளியில வருவோம். எவ்வளவு அருமையா பவுல் நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார் என்று பாருங்கள். தன்னுடைய ஜீவியத்தை காண்பித்து, தன்னுடைய ஜீவியத்தை காண்பித்து எவ்வளவு பெரிய மகாபெரிய பரிசுத்தவா. அப்போஸ்தலர்களிலே அத்தனை பேர் முகமுகமாய் இருந்தும் கூட பவுல் தான் இங்கே புதிய ஏற்பாட்டை அதிகமாய் ஆக்கிரமித்திருக்க கூடியவர். அவருடைய வார்த்தைகள் தான் அதிகமாய் ஆக்கிரமித்திருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான் தருகிற ஒப்புதல் வாக்கு மூலம், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் செய்ய முடியவில்லை. காரணம், எனக்குள்ளே வாசம் செய்கிற இந்த, அதாவது இதுதான் ஒரு பிரமாணம், எனக்குள்ளே ஒரு பாவம் செய்கிறது, எனக்குள்ளே தீமை உண்டு என்கிறதை நான் ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன் அப்படின்ற ஒரு ஒப்புதல், ஒரு அறிக்கை கொடுக்கிறாரே, இந்த அறிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது நீங்க செஞ்சது தப்புங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஆமான்னு ஒத்துக்குவீங்களா சொல்லுங்க? உள்ளால மனுஷன் நிச்சயமாய் மறித்து போயிருப்பான், ஆனால் ஒத்துக்கொள்ளு. ஆனா நான் தைரியமா ஒத்துக்குவேன், கர்த்தர் இந்த நாட்களில் எனக்கு கொடுத்த மகாபெரிய கிருபை இதுதான், நான் ஊழியக்காரனா இருப்பதற்கு தகுதி உள்ளவன் என்று நான் சொல்றேன்னா ஆண்டவருடைய மகிமைக்காக என்னை குறித்து ஒருவர் நீ செய்தது இது தவறு என்று சுட்டி காண்பிப்பீர்களானா? நான் உண்மையிலேயுமே சிறியவர்களாயிருந்தாலும் சரி பெரியவர்களாயிருந்தாலும் சரி என் இருதயத்தை திறந்து நான் தவறு செய்தேன், தேவ சமூகத்திலும் சரி நீங்களும் சரி என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கக்கூடிய துணிச்சல் உள்ளவனாயிருக்கிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைக்காய் நான் சொல்லுகிறேன். சரி, இதனால தொடர்ந்து பவுல் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 8:5-9 வசனங்களை வாசிப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா? எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. இதுல தேவன் கடந்து அவருடைய, பவுல் என்ன சொல்றாரு, அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலத்திற்கு தொடர்ந்து இந்த தீங்கு நமக்குள்ளே ஏன் வாசம் பண்ணுகிறது, இந்த பாவம் ஏன் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை குறித்து, ஏன் இருக்குது
அதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து தொடர்ந்து இந்த 8 அதிகாரத்தில் 5, 6, 7, 8, 9 வசனத்தில் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறார். நான் மாம்சீக சுபாவத்தில் மாம்சீக சுபாவத்தில் நாம் இருக்கிறபடியினாலே, மாம்சத்தை நாம் இச்சிக்கிறபடியினாலே, ஆவிக்குரியவர்களாய் நாம் இல்லாதபடியினாலே, மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறபடியினாலே நம்முடைய ஜீவியம் இப்படிப்பட்ட பாவத்தை விட்டு விலக முடியாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஆக கிறிஸ்துவனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதிலே அருகதையற்றவர்கள். சரி, இப்போ இந்த ஆபத்து எப்ப வருது? இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே மறுத்து போகாதபடிக்கு அப்படியே அப்பப்ப இப்படி எட்டி எட்டி பார்க்கறதுனால, எப்படி அப்படியே எட்டி எட்டி இப்படி பார்க்கறதுனாலதான் நம்முடைய ஜென்ம சுபாவம் மறித்து போகாமல் இன்னும் நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லுவதற்கு அருகதையற்றவர்களாக இருக்கிறோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப துப்பாக்கி வச்சிருக்கிறாரு, குண்டு அங்க போயிருச்சு, இப்ப குண்டு அவங்கிட்ட போயிருச்சு, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த பாவம், இந்த குண்டுகள் எங்க போயிருச்சு? பிசாசு கையில போயிருச்சு. வெத்து துப்பாக்கியை வச்சு அப்படியே பூச்சாண்டி காட்டிட்டு இருந்தவன் கையில இப்ப புல்லட் தோட்டாக்களை நிரப்பி விட்டான். இந்த தோட்டாக்கள் நம்மை நோக்கி சீறி பாய்ந்து நம்மை கொன்று போடுவதற்கு பதிலாக இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு பூமிக்குரிய வார்த்தைகளிலே உங்களுக்கு விளக்கம் சொல்றேன், பாதுகாக்க. எப்படி பாதுகாக்க முடியும்? இன்னைக்கு எல்லா புல்லட் ப்ரூஃப். ஆமென், ஸ்தோத்திரம். ஆக நம்ம என்ன பண்ணணும்? புல்லட் ப்ரூஃப் டிரெஸ் போட்டுக்கணும். அல்லேலூயா. அந்த குண்டு துளைக்காத உடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? சரி, குண்டு துளைக்காத அந்த டிரெஸ் எங்க கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதை வாங்கி போட்டுக்கலாமா சொல்லுங்க. இப்ப பிசாசு வைத்திருக்கிற வெற்று துப்பாக்கியில நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக தோட்டாக்களாக அவன் கையிலே கிடைத்திருக்கிறது. அந்த தோட்டாக்களை கொண்டு நம்மை துளைப்பதற்கு முன்பாக இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு குண்டு துளைக்காத ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொள்ளலாமா? எங்க கிடைக்கும்? சபை, ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பார்ப்போம், வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:11-18 வசனங்களை வாசிக்க போறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தேவனுடைய புல்லட் ப்ரூஃப் டிரெஸ்ஸையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய புல்லட், தேவன் கொடுக்கிற புல்லட் ப்ரூஃப் டிரெஸ்ஸையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும், இதெல்லாம் அதனுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். அந்த புல்லட் ப்ரூஃப் டிரெஸ்ஸுக்கு நல்ல இழுத்து போட்டு கிளிப் போட்டு மாட்டணும் இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்னென்ன? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின்
பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். ஆக மொத்தத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, புல்லட் ப்ரூஃப் டிரஸ் உலகத்தில் இருக்கிறவன் புல்லட் ப்ரூஃப் டிரஸ் கொடுத்தா வெறும் இதுக்கு இங்கதான் கொடுப்பான். ஆக மொத்தத்துல தலையிலிருந்து காலு வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணி பூட்டிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இது மட்டும் போட்டா பத்தா, இனி ஒரு இடம் பாக்கி இருக்கு சொல்லுங்க. ஏன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா புல்லட் ப்ரூஃப் டிரெஸ்ஸையும் கொடுத்துட்டார். எல்லாத்தையும் மாட்டிக்க பிசாசு உன்ன நீ கொடுத்த அந்த தோட்டாவை கொண்டு உன்னை துளைக்காதபடிக்கு கவர் பண்ணிட்டார். இப்போ நம்ம தைரியமா இப்ப நிக்க போறோம். ஆனாலும் ஒரே ரெண்டு டிரெஸ் மட்டும் போட்டா பத்தாது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி, அதாவது கர்த்தருடைய கர்த்தருக்கு மிகவும் ஏற்றவனானவன் யாரு, கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் யாரு சொல்லுங்க. தாவீது. தன் இருதயத்துக்கு மிகவும் ஏற்றவனாகிய தாவீது தன்னுடைய மகனுக்கு சொன்ன ஒரே ஒரு ஆலோசனையை சொல்லி இன்றைய தியானத்தின் வார்த்தையை நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். எல்லாம் ஆண்டவர் கவர் பண்ணிட்டார், ஒன்னே ஒன்னு பாக்கி இருக்கு. அதத்தான் மகாராஜாவா இருந்த தாவீது தன்னுடைய சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் முடிசூட்டப்பட்ட தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக முடிசூட்டப்படுக போகிற தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவாராக. 1 Samuel 22:12 எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உனக்கு தாவீது சொல்லுகிறார், என் அருமையான மகன் சாலமோனே, இந்த சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்ய போகிறவனே, கர்த்தர் எனக்கு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரே. கர்த்தருக்கென்று ஒரு பெரிய அரண்மனையை கட்ட போகிற, கர்த்தருக்கென்று ஒரு பெரிய தேவாலயத்தை கட்ட போகிற பாக்கியத்தை பெற்றவனே, உனக்கு நான் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறேன் கேள். கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும், அப்படியே இருக்கு உணர்வையும், நம்ம இருதயத்தின் சிந்தைக்குள்ளே ஊடுருவி செல்லக்கூடிய உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் ஞானத்தை கொண்டு இந்த உலகத்தை நம்ம மனிதனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருங்க, ஆரம்பத்துல போன வாரத்தின் செய்தியின் தொடக்கத்துல என்ன ஆண்டவர் கொடுத்தார் நமக்கு, இந்த பூமியையும் பூமியில் உள்ள சகல காரியங்களையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே, அந்த அதிகாரத்தை இப்போது இயேசு உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொண்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் போது வெறும் உலக ஞானத்தால் நீ ஆளுகை செய்து சாதித்து விடலாம் என்று நினைக்காதே, மாறாக உன் சிந்தையை உணர்த்தி தூண்டுகிற உன் சிந்தையை உன் சிந்தைக்குள்ளே உணர்வுகளை கொண்டு வருகிற உணர்வை அருளி செய்து. அந்த உணர்வுகள் என்ன உணர்வுகள், மாம்சீகம் எது, ஆவி எது, உலகம் எது, இதைக்கெல்லாம் குறித்து நம்முடைய உணர்வு, நாம் நல்லவர்கள் என்று நினைக்கிறோம், நாம் நீதிமான் என்று நினைக்கிறோம், நீதி செய்ய முடியவில்லை, சண்டை போடக்கூடாது என்று நினைக்கிறோம், சண்டை போடாமல் இருக்க முடியவில்லை, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று நினைக்கிறோம், கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியவில்லை. எல்லாத்துக்கும் முன்னால நேத்திக்கே பாஸ்டர் சொன்னார்,
கரெக்டா 11 மணிக்கு வான்னு சொல்லி, என்ன ஒரு 15 நிமிஷம் லேட்டா 11:30 தான் நான் வந்தேன், வரலான்னு நினைக்கிறேன், முடியல. இப்படி இருக்கக்கூடிய காரியங்களுக்கு எல்லாமே நாம் ஞானவான்களாய் உலக ஞானத்தை கொண்டு நாம் இந்த உலகத்தை ஆளுமை செய்ய முடியாது. தாவீது சொல்லுகிறார் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு, மகனே நீ பெற்றுக்கொண்ட ஞானத்தை கொண்டு இந்த இஸ்ரவேல் தேசத்தை நீ ஆளுமை செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தர் கொடுக்கிற உணர்வுகளையும் அந்த நாம எவ்வளவு உயரத்துல நம்ம போயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து வந்தோம், கர்த்தர் எங்கே இருந்து நம்மை உயர்த்தினார், கர்த்தர் எந்த இடத்திலிருந்து நம்மை கரபிடித்து அழைத்து வந்தார் என்கிற உணர்வு நமக்குள்ளே இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தை அதிகாரம் செய்ய முடியும், ஆளுமை செய்ய முடியும், அதட்ட முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆகைய அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை நான் தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிற வார்த்தை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிட வேண்டாம், ஏன்னா நான் உன்னோட தான் இருக்கிறேன், அதனால நீ என்ன செய்ய, என்னுடைய வல்லமையை கொண்டு, என்னுடைய அதிகாரத்தை கொண்டு, நான் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சகல ஆளுமையின் அதிகாரத்தை கொண்டு நீ என்ன செய், உனக்கு எதிராய் வருகிற ஆபத்தை பார்த்து, உனக்கு எதிராய் வருகிற அவமானத்தை பார்த்து, உனக்கு எதிராய் வருகிற துன்பத்தை பார்த்து, உனக்கு எதிராய் வருகிற வியாதியை பார்த்து, உனக்கு எதிராய் வருகிற மலையை பார்த்து, போ இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி நீ கடிந்து கொள்ளுவாயானால் உன்னை விட்டு அது போய்விடும். உன்னை பயமுறுத்தத்தான் முடியுமே ஒழிய உன்னை ஆளுகை செய்ய முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது என்கிற முக்கியமான சரத்தை கற்றுக்கொள்ளும்படியாகவே கர்த்தர் தன்னுடைய சீஷர்களை அற்ப விசுவாசிகளே என்று சொன்னாரே ஒழிய, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லி அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி அவர் நம் அவர்களை கண்டிக்கவில்லை. ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் கூட பவுல் தனது ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்ததை போல, தன்னுடைய வாழ்க்கையில நான் நன்மை செய்கிறேன் என்று நினைக்கிறேன், ஆனால் நன்மை செய்ய முடியவில்லை, அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், அன்பு செலுத்த முடியவில்லை, நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், நல்லது செய்ய முடியவில்லை, என் சத்துருவையும் நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என் சத்துருவை பழிவாங்கவே துடிக்கிறேன், மன்னிக்க முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் நான் நல்லவன் தான், ஆனால் எனக்குள்ளே ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவம் தீங்கு எனக்குள்ளே ஆளுமை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே என்னால் செயல்பட முடியவில்லை, என் செயல்களை எல்லாம் பிசாசு தந்திரமாக தடை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த தடையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கிற சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், உணர்வுள்ளவர்களால் இந்த உலகத்தை ஆளுமை செய்ய வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஊற்ற வேண்டுமே, ஊற்ற வேண்டும்.